ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்கழி மாத சிறப்புகளும் அதன் மகத்துவமும் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். பெருமைகள் நிறைந்த மாதத்தின் பிறப்பு மார்கழியின் சிறப்புகள் என்னென்ன தெரியுமா? மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். இந்த மாதம் தேவர்களின் மாதம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே கூறியிருக்கிறார். இதுபோல ஏராளமான சிறப்புகள் கொண்டது மார்கழி மாதம் இன்று பிறந்துள்ளது. அதிகாலையில் எழுந்து கோலம் இட்டு சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து பூக்களால் அலங்கரித்து மார்கழியை வரவேற்பது வழக்கம். அந்த காலத்தில் தங்கள் வீட்டில் பெண் பிள்ளை திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் வகையில் கோலத்தின் மீது பூஷணி பூ வைப்பார்கள். இது அதிகாலையில் வீதி பஜனைக்கு வருபவர்கள் கண்ணில் படும் வகையில் வைக்கப்படும். இதன் விவரத்தை அவர்கள் புரிந்து கொண்டு மார்கழி முடிந்ததில் தை மாதம் திருமணம் பேசி முடித்து விடுவார்கள். எல்லா கஷ்டமும் நீங்கி தை திங்களில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என்று இம்மாதத்தில்தான் பிரார்த்திக்கப்படும். பெருமைகள் நிறைந்த மாதம் என்பதே மருவி பீடை என்று ஆனது. ஏனெனில் பீடு என்றால் பெருமை என பொருள்படும். மார்கழியின் 30 நாட்களும் விரதமிருந்து பெருமாளை தனது கணவனாக ஆண்டாள் ஏற்றுக்கொண்டாள் என்று கூறுவது உண்டு. வைகுண்ட ஏகாதசியின் போது சொர்க்கவாயில் திறக்கப்படுகிறது தெரியுமா? அதன் புராண கதை இதோ. மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே ஆலய வழிபாடு தொடங்கிவிடும். அதாவது திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெறும். சிதம்பரம் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியும் முக்கிய நிகழ்வுகளாகும். மார்கழி மாதத்திற்கு ஏராளமான புராண சிறப்புகள் உண்டு. அதாவது மகாபாரத யுத்தம் இம்மாதத்தில் தான் நடந்ததாம். மேலும் ஆண்டாள் திருமாலை மனம் முடித்ததும் இந்த மாதம்தான். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முதலே மே மாதம் வரை சூரியன் தெற்கிலிருந்து வடக்கிற்கும், ஜூன் மாதம் முதல் நவம்பர் வரை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் செல்கிறான். சூரியனின் ஓட்டத்தில் இந்த மாற்றங்கள் நிகழும்போது புவியின் சக்தி சூழ்நிலையிலும் பல மாற்றங்கள் உண்டாகும். எனவே குறிப்பிட்ட விதத்தில் கோலமிடுவதால் அந்த சக்தியை நம் வீட்டிற்குள் கிரகித்து கொள்ளலாம். பூமத்திய ரேகையில் இருந்து 32 டிகிரி அட்ச ரேகையில் பெரிய அளவில் மாற்றங்கள் நடைபெறும். முக்தி நோக்கிலுள்ள மக்களுக்கு மார்கழியில் தொடங்கும் உத்தராயணம் முக்கியமானதாக இருக்கிறது. மார்கழி மாதம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது அதிகாலை குளிர், வீடுகளின் முன் பெண்கள் இடும் வண்ணக்கோலங்கள், கோவில்களில் வழிபாடுகள் போன்றவைதான். இவையெல்லாம் ஏன் இப்படி கடைபிடிக்கப்படுகின்றன? இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை இப்போது பார்ப்போம். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடுதல் உடம்பில் உள்ள நீராதார நிலையில் ஏற்படும் தடுமாற்றங்களே மன சமன்பாட்டை குலைக்கின்றன என்பது யோக முறையை கொடைப்பிடிப்போரின் புரிதல். ஒரு தொட்டியில் நீரை தேக்கி அதை சற்று அசைத்தால் அந்நீர் தழும்புகிறதல்லவா? உரிய முறையில் நம் உடலை நாம் பாதுகாக்க தவறினால் உடம்பின் நீராதார சமநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அது மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாரம்பரியமாக இம்மாதத்தில் நீரோடு தொடர்புடைய சில பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். இதற்காக நாம் பிரம்ம முகூர்த்தத்தை தவற விடுவதில்லை. இதற்கான எளிதான பயிற்சி என்னவெனில் கோவில் தெப்ப குளத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மூழ்கி நீராடுவதுதான். மார்கழிதான் மனித உடம்பில் சமநிலையையும் ஸ்திரத்தன்மையையும் கொண்டு வருவதற்கு உச்சிதமான நேரம். இதற்கான பிரத்யேகமான யோகா பயிற்சிகள் நமது கலாச்சாரத்தில் வடிவமைக்கப்பட்டு சொல்லி வைக்கப்பட்டன. இந்த சமயத்தில் பொதுவாக பெண்கள் செய்யும் வேலையினை ஆண்களும், ஆண்கள் ஆற்றும் பணிகளை பெண்களும் செய்கிறார்கள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பாடல்களை பாடிக்கொண்டு நகர்வலம் வருவது பெண்களே. ஆனால் இம்மாதத்தில் ஆண்கள்தான் அதிகாலையில் பஜனை மேற்கொண்டு வீதிவலம் வருகிறார்கள். ஆண் தன்மை நிலத்தோடு சம்பந்தமுள்ளதாகவும் பெண் தன்மையானது ஒரு பொருளின் வர்ணம் மற்றும் வெளிப்புற வடிவத்தின் மீதுதான் ஈர்ப்புடையதாகவும் இருக்கும். ஆனால் மார்கழியிலோ பெண்கள் வீட்டு வாசலில் தரை மீதுதான் வண்ண வண்ண கோலம் இடுகிறார்கள். மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை. மார்கழி மாதத்தில் ஏன் திருமணம் செய்யக்கூடாது? ஏனைய காலங்களில் மூலாதாரத்தை நோக்கி ஈர்க்கும் ஈர்ப்பு சக்தி புவியீர்ப்பு விசை காரணமாக மார்கழியில் பூமியில் வடபாதையில் இருக்கும் மக்களான நமக்கு குறைவாகவே இருக்கும். இப்போது விதை விதைத்தால் அது சரியாக முளைக்காது.
உயிர் சக்தி மந்தமாயிருக்கும். இக்காலகட்டத்தில் நம் உடம்பின் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும் ஸ்திரமாக்கி சேமித்துக் கொள்ளவும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. எனவேதான் இச்சமயம் திருமணங்கள் நடைபெறுவதில்லை. அதை தவிர்க்கும் நிலை தொடர்ந்து வருகிறது. இல்லறத்தில் இருப்போர் இச்சமயம் புலனடக்கத்தை மேற்கொண்டு வழிபாட்டில் கவனம் செலுத்துவதை மரபாக கொண்டுள்ளனர். சூரிய சக்தி கீழ்நோக்கி செயல்படுவதால் மனநோயாளிகள் தங்கள் மனநிலையில் சமன்பாடு கொண்டு வருவதற்கு உகந்த நேரமும் இதுதான். மார்கழி மாதத்தில் சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி கீழ்நோக்கி செயல்படுவதால் புதிய முயற்சிகள் நாம் எதுவும் துவங்கக்கூடாது. கோள்களின் விசை உங்களை உள்நோக்கி உந்தும் போது நீங்கள் உள்ளுக்குள் ஸ்திரமாக இல்லையெனில் தள்ளாடுதல் போன்ற நிலைக்கு ஆளாவீர்கள். இந்த மார்கழி மாதம் ஸ்திரமாக இருப்பதற்கும் அடுத்து வரும் தை மாதம் நகர்ந்து முன்னேறுவதற்கும் பயன்படுகிறது. உள்நிலை திடமாக இருந்தால்தான் சுலபமாக பயணிக்க துணிவு வரும். எனவே மார்கழி உடம்பை திடப்படுத்தவும் சமன்பாட்டை கொண்டு வரவும் சாத்தியமாகும் காலமாகும். ஆறு வகை காலங்களில் தற்போது கார்காலத்தில் இருந்து முன்பணி காலத்திற்கு மார்கழி மாதத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். அதிகாலை பணியில் குளித்து முடித்து பல வண்ண மாக்கோலம் இடுவதும் இறைநாமம் சொல்லி வழிபாட்டு தலங்களில் கூட்டு பஜனைகளில் ஈடுபடுவதும் மாலை வேளைகளில் சங்கீதம் நாட்டியம் என கலைகளை அரங்கேற்றி அவற்றில் லயிப்பதும் என ரசனையாய் நகரும் மார்கழி பொழுதுகளின் செயல்முறைகளை உற்று நோக்கினால் பரந்த ஆன்மீக அறிவியலின் பின்புலத்தை அறியலாம். தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்திற்கு காலம் பெயர்ச்சி செய்யும் வேளையில் பக்தி எனும் விதையை மக்கள் மனதில் தீவிரமாக மார்கழியில் விதைத்து விட்டால் தையில் அதன் பலன்களை அறுவடை செய்யலாம் என்கிற ஒரு மென்மையான ஆன்மீக செயல்முறைதான் மார்கழியோ என தோன்றுகிறது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.